ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஷர் சேவிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆன பிறகு அவங்களுடைய ரேஷன் கார்டில், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரேஷன் கார்டிலிருந்து அவங்களோட நேமை வந்து டெலிஷன் பண்ணி தர மாட்டாங்க. நான் எப்படி வந்து என்னோடய நேமை அவங்களுடைய ரேஷன் கார்டில் நேம் டெலிஷன் பண்ணுறது? எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் இருக்குது. இதை வச்சு மட்டும் நான் எப்படி அவங்க வீட்டு கார்டிலேருந்து என்னோடய நேம் வந்து டிலீஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட வீட்டு ரேஷன் கார்டில் நேம் டிலீட் பண்ணணும்னா, இப்போ ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மட்டும் சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட் சைடில் யாராச்சும் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஈஸியாக உங்கள் நேமை வந்து ஒரு 1 வீக்கில் ஆன்லைன்லேயே டிலீட் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வீட் சைடில் ஒரு ஓடிபி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அந்த ஓடிபி நம்பர், அதாவது ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வீட் சைட்லேருந்து யாராவது சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் நேம் வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுடைய டிவோர்ஸ் காப்பி மட்டும் கொடுத்து உங்களோட நேமை பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள், ஒரு 1 வீக்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிடலாம். ஒருவேளை அவங்க வந்து ஓடிபி சொல்ல மாட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு ரேஷன் கார்டில் எந்த தாலுக் ஆஃபீஸ் வருமோ அந்த தாலுக் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போயிட்டு உங்களோட ரீசனை சொல்லுங்கள். அதாவது எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க வீட்டு ரேஷன் கார்டுலேருந்து என்னோடய நேம் வந்து ரிமூவ் பண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் வந்து தாலுக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு மனுவாக எழுதி கொடுத்து அவங்க வீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட டிவோர்ஸ் காப்பி, அதாவது ஒரிஜினல் வந்து காட்டணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஆதார் கார்டு, இது மூணுமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு மனுவாக எழுதி கொடுத்து அந்த வீட்டு ரேஷன் கார்டுலேருந்து என்னோடய நேமை ரிமூவ் பண்ணி தர சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து உங்களோட நேமை வந்து அந்த கார்டுலேருந்து ரிமூவ் பண்ணி தர சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆகும். உங்களோட நேமை வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ரேஷன் கார்டில், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு ரேஷன் கார்டில் உங்களோட நேமை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ராசஸில் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுடைய ரேஷன் கார்டு உங்கள் நேமை ரிமூவ் பண்ணிக்கணும் சிஸ்டர். தேங்க்யூ.